ஐயோ அடே தங்க தர அடே தங்க தர டேய் நல்லா காப்பாத்து டேய் நல்லா இருந்தது நல்லா இருக்கு அருமையா இருக்கு நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு கண்ணாகரன் ஆக்டிங் நல்லா இருக்கு சூப்பர் வெரி குட் வெரி குட் கண்ணு வெரி சாங் அந்த ஃபஸ்ட் சாங் நல்லா இருக்கு சூப்பர் மியூசிக் வைஸ் கூட செம்மையா இருக்கு அண்ட் அதான் அழகா இருக்கு படம் எல்லாரும் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க ஆடியன்ஸ் செம்ம ஹாப்பியா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க லைக் நீங்க கம்ப்ளீட் மூவி ஒரு ஸ்மைலோடயே இருக்க மாதிரியான ஒரு படம் தான் இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் இப்போ தான் வந்து பன்னிக்குட்டி ஷோ பார்த்துட்டு வரோம் நிஜமாவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது டீமோட பார்த்தோம் ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் எல்லாருமே உங்கள் ஃபேமிலியோட வந்து பாருங்கள் கண்டிப்பாக ஒரு 2 hours ஜாலியாக சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணி போகிற மாதிரி ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும் 25 வருஷத்துக்கு பிறகு நான் நடித்த படம் இது எனக்கு வந்து காசி தியேட்டரில் பார்த்தது ரசிகர்களோடு பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதில் டைரக்டர் அனில்சரண் வந்து என்னுடைய 2வது அத்தியாயத்தை இன்னைக்கு தொடங்கி வச்சுருக்கார் 22 வருஷத்துக்கு பிறகு அதில் வந்து ஒரு சாமியார் கேரக்டர் நடித்தாராம் லாஸ்ட் மெசேஜ் தான் இன்றைக்கி ஒரு பெரிய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய இது மக்கள் ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க எனக்கே வந்து படம் போனதே தெரியல இன்டர்வல் வந்துச்சு அதுக்குள்ளே இன்டர்வல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் எத்தனையோ விலங்குகளை வச்சு ராமநாராயணன் சார் தேவர் ஐயாலாம் எடுத்திருக்காங்க இது வரைக்கும் ஒரு பன்னிக்குட்டியை வச்சு படம் எடுத்து அதில் ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்தது எங்கள் டைரக்டர் அனுசரன் தான் அது வந்து உண்மையிலே மக்கள் ரொம்ப ரசிப்பாங்க ஒரு மூட நம்பிக்கையில் வந்து அதுக்குரிய தீர்வு சொல்கிற மாதிரியும் அதுக்குள்ளே கூட ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜை வந்து ஜாலியாக இருந்தது படம் ஒரு ஜாலியாக சிரிப்பாக ஒரே மகிழ்ச்சியாக இருந்தது படமே எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க ஆடியன்ஸ் கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் ரொம்ப சூப்பராக இருக்குது படம் சொல்லலாம் எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க படம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது உண்மையிலே எதிர்பார்த்த விட ரொம்ப நல்லாயிருக்கு படம் எல்லோரும் வந்து தியேட்டரில் பார்க்கணும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் 2 மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரியல டக்குன்னு போயிடுச்சு இப்போ தான் தியேட்டருக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே படம் முடிஞ்சிச்சு ஒரு ஜாலியான ஒரு ஒரு ஹாப்பியாக இருக்குது படம் பார்க்குறது ஆடியன்ஸ் கூட சேர்ந்து பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு ஹாப்பினஸ் நம்ம சின்ன சின்ன காமெடிலாம் அங்கங்கே பண்ணிட்டு போகலாம் அது அதுக்கெல்லாம் சிரிக்கிறாங்க ஆடியன்ஸு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துலலாம் ஆடியன்ஸ் சிரிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சேர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வைப் வந்து கிடச்சிருக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிருக்கு இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம் நிறைய மக்களை வந்து மகிழ்ச்சிக்கிட்டே இருக்கணும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அப்புறம் நீங்கள் நினச்சிருப்பீங்களா கண்டிப்பாக இந்த சீனில் மக்கள் வந்து கை தட்டுவாங்க கொண்டாடுவாங்க ஸோ அந்த சீன்லாம் எப்படி இருந்தது சூப்பராக இருந்தது அது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்த இடங்கள்லாம் கை தட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தா அது உண்மையிலே தியேட்டரே ஃபுல்லாக சிரிப்பு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு உண்மையிலே டைரக்டர் வந்து ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி அவங்க நிறைய படம் கொடுக்கணும் எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நகைச்சுவையான ஒரு கதாபாத்திரம் கொடுக்கணும் நல்லாயிருக்கும் இப்போ நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படம் பார்க்குறேன் நிறைய ட்விஸ்ட் இருக்குது படத்தில் நமக்கு தெரியாமல் ஓ இந்த சீன்லாம் இருக்கா படத்தில் அப்படின்ற ட்விஸ்ட்லாம் இருக்குது நல்லாயிருக்கு பன்னிக்குட்டியே ரொம்ப சூப்பராக வச்சிருக்கு படத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆடியன்ஸ் எல்லோரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்ஸ் டு அனுச்சரன் சார் அண்ட் என்டையர் லைகா டீம் அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஐயோ எல்லா சேனல் வந்துருச்சா ஐயோ பயமா இருக்க பன்னிக்குட்டிக்கு வணக்கத்தை போடு ரெண்டு தனிந்தது காடு என் நண்பர் தங்க தருக்கு வணக்கத்தை போடு பன்னிக்குட்டி படம் பார்த்தேன்ப்பா சூப்பரா நடிச்சிருக்காது யாருனா பன்னிக்குட்டி உண்மையிலே வா அதுல நடித்திருக்கிற நடிகர்களை விட வெள்ளையாக இருக்கின்ற அந்த பன்னிக்குட்டி நல்லா நடிச்சிருக்கு ரெண்டாவதா
ஒரு கருப்பு பன்னிக்குட்டி நல்லா நடிச்சிருக்கு. அது யாருனா யோகி பாபு. சூப்பரா நடிச்சிருக்கீங்க யோகி பாபு. அதாவது பன்னி வாய் மூஞ்சி அப்படின்னு யோகி பாபுவா ஏற்கனவே ஒரு படத்துல டைலாக்ல சொல்லியிருப்பாங்க. அந்த டைலாக் அப்புறம் யோகி பாபுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருந்தது. இப்போ இந்த பன்னிக்குட்டி, இந்த வெள்ள பன்னிக்குட்டிக்கு அப்புறம் அடுத்த ஒரு எதிர்காலம். இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா யானை படம் ரிலீஸ் ஆச்சு. யானையிலையும் நம்ம யோகி பாபுக்கு நல்ல ஒரு கதாபாத்திரம் அமைந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் காமெடியனாக மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கதாபாத்திரத்திலையும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. பொதுவாகவே சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணிப்பார். எப்படி கல்யாணம் பண்ணிப்பார்? எப்படியா தம்பி கல்யாணம் பண்ணிப்பார்? கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னாக்கா நீங்க வேற ஏதோ மீனிங் நினைச்சிடாதீங்க. கல்யாணம் பண்ணிப்பார்னா அந்த பண்ணிய பார்க்க சொல்றாங்க. உடனே ஏதோ ஒய்ஃபை பத்தி அப்படிலாம் நினைச்சிடாதீங்கப்பா. கல்யாணம் பண்ணிப்பார். அதே மாதிரி இந்த பன்னிக்குட்டி படத்தையும் பார். வெந்து தனிந்தது காடு இந்த பன்னிக்குட்டி. அதே மாதிரி இயக்குனர் அவர்கள் அனுசரன் நல்ல பிரமாதமான டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஐ லவ் யூ ஆல்.